ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதிரசம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ரெண்டு கப் பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில விரிச்சு விட்டுருக்கேன். விரிச்சுட்டு இப்ப பாருங்க, நான் வந்து கையை வச்சு இந்த மாதிரி ஒத்திடுங்க, ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதை நாம் ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஜலிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து அதிரசத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஜல்லடையில் மாற்றிட்டு இதை நான் சலிச்சுக்கிறேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குருணை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஓரமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஜலிச்சதுக்கப்புறமா அந்த குருணையெல்லாம் சேர்த்து அதையும் வந்து அடிச்சுட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து மாவு இருக்குது. இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது. ஜலிச்சு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஜலிச்ச ஜல்லடையவே மேலே போட்டு மூடி வச்சிட்றேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு வந்து ட்ரை ஆகிடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு வெல்லங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்திருக்கனால 2.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு 1:1.5 வெல்லம் எடுத்துக்கோங்க. 1.5 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கரைஞ்சிட்ருக்கு. இது வந்து மீடியம், அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஆகுங்க பதம் வர்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், பதம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து கையால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உருண்டு வந்து வரணும். நம்ம கையில் வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ அதுதான் பதம். நீங்கள் ஊற்றும் போதே அந்த பிளேட்லேயே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதிரசம் நல்லா வராது. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா உருட்ட முடியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி உருண்டு வருது. பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும் போதே நல்லா உருளும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ மீடியமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இவ்வளே போதும், பதம் வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றிட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பாகையுமே ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. பாகு வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு கரண்டியாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கோங்க. பாகு வந்து நீங்கள் மொத்தமாக சேர்க்கும்போது இலக்கம் கொடுத்துரும். ஸோ மாவெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக போன மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் என்னென்னா ரொம்ப வந்து ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதிரசம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்து பண்ணும்போது ஈஸியாக வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணிவிடுங்க. ஏலக்காய் தூள் வந்து அந்த வெள்ளை பாகில் சேர்த்து இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் வெள்ளம் காய்ச்சும் போதே அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப வந்து நம்ம கை வச்சு கலக்க முடியாது, அதனால தான் கரண்டிலேயே கலக்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து சூடு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்டியில் தான் வந்து நல்லா மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளறி விடணும். மாவு வந்து அப்படியே இருந்துடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போது இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிளறியாச்சு. இப்போ வந்து கையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாதுங்க மாவை நீங்கள் எடுக்கும்போது. ஸோ கையில் ஈரமே இல்லாமல் பார்த்துக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து கையில் ஈரம் இருக்கவே கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கை வச்சே பிசையணும். ஸோ இப்போ வந்து நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்தில் இருக்குது. இதுக்கும் மேலே நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாதுங்க. இதுதான் பதம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெள்ளம் வந்து உருகிட்டே இருக்கனால இந்த பதத்தில் இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இதை வந்து இப்போ வந்து லைட்டாக சூடாக இருக்கும். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்தில் இருக்குது. உடனே அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணுங்க. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டு முடிக்கலாம். பாருங்கள், ஒரு ரெண்டு கரண்டி பாகு வந்து இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது யூஸ் ஆகும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆயிருக்கு. மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ வந்து மாவுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வெளியிலே இருக்கட்டும். ஒரு 2 days கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 days ஆயிடுச்சுங்க. நம்ம இதை வந்து பாருங்கள், மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எடுக்க முடியாத அளவுக்கு கல் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம உடச்சி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பாகு வந்து வச்சுருந்தோம்ல, அந்த பாகுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம அடுப்பில் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வந்து சூடானா போதுங்க. சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூடாகி இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கிறேங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க. இது வந்து நம்ம அந்த திரும்ப அந்த கொஞ்சம் பாகு இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம கலக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு நல்லா அந்த மாதிரி உடச்சி விடுங்க. ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ஸோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பாகு சேர்த்துக்கலாம். பாகு வந்து ஒரு கரண்டியாக சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு கரண்டியாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் பாகு வந்து பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும்ல, ஸோ அந்த பாலை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு இல்லை, கைப்பு இருக்கிற அளவு சூடு இருந்தால் போதுங்க. ஸோ அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே லெவலுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக வெள்ளையில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கருப்பெல் இருந்தால் கூட நீங்கள் கருப்பெல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேங்க. ஸோ கலந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்து உருட்டி பாருங்கள். உருட்டிட்டு உங்கள் கையில் ஒட்டவே கூடாது. கையில் ஒட்டாமல் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த அதிரசத்துக்கான பதங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து உருண்டை பிடிக்க வருது, கையிலையுமே ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம அதிரசம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிரசம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான பேனை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து கீழே போய் உட்காராது, போட்ட உடனே மேலே வந்துடுங்க. அந்த மாதிரி பாலித்தீன் கவரோ இல்லை பக்கத்தில் ஜிப்லாக்கோ அதுக்கு கீழே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுருங்க. நம்ம ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டு உடனே வந்து எடுத்து அப்படியே போட்டுடலாங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா எந்த இதில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மீடியம்லனா மீடியம்லேயே வச்சுருங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேலே வருங்க. மேலே வந்ததுக்கப்புறமே உடனே திருப்பி போட்டுருங்க. ரொம்ப நேரம் அதில் விட்டோம் அப்படின்னா கரகிடும். போட்டு வந்து ஒரு 2 seconds தாங்க இருக்கணும். அதுக்கு ரொம்ப எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒரு 10 adirasathukku மேலே போட்டுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை, இந்த மாதிரி உருண்டை அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு அதை ஜிப்லாக்கில் வச்சு நம்ம உள்ளங்கையால் ஃபஸ்ட்டு அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஹோல் போட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில்
வச்சதுக்கு அப்புறமா அதிரசம் ஒன்றொன்னா போட்டு எடுக்கலாங்க. ஒன்றொன்னா தான் போட முடியும், நிறைய போட்டு எடுக்க முடியாது. ஸோ ஒன்றொன்னா போட்டு உடனே திருப்பி போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அதிரசம் வந்து சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்கன்னா எல்லா அதிரசத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன் நான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க, எண்ணெய் எதுவுமே இருக்காதுங்க. இதே மாதிரி நான் எல்லா அதிரசத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக நான் எல்லா அதிரசத்தையுமே போட்டு முடிச்சிட்டேங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அதிரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நான் போட்டிருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அதிரசம் கிடச்சிச்சுங்க. ஸோ நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.